இந்த உலகத்தோட அழிவு எப்படி எல்லாம் இருக்கும்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். நரகத்துல இருந்து ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் வெளியே வந்து கண்ணப்படுற எல்லா உயிரினங்களையும் கொடூரமா கொலை பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி அழிஞ்சிட்டு இருக்க இந்த உலகத்துல டிவோர்ஸ் ஆன ஒருத்தன் டிவோர்ஸ் ஆன தன்னோட முன்னாள் மனைவியையும் தன்னோட மகனையும் எப்படியாவது இந்த அழிவுல இருந்து பாதுகாக்கணும்னு பயங்கரமா போராட ஆரம்பிக்கிறான், ஓட ஆரம்பிக்கிறான். இவனோட போராட்டம் எப்படி இருந்துச்சுங்கிற கதை சொல்ற படம் தான் 2016 ஒரு அமெரிக்கன் டிசாஸ்டர் படமா ரிலீஸ் ஆன டே ஆஃப் ரெக்கனிங். இந்த படத்தோட முழு கதையத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கது மிஸ்டர் ஹாலிவுட் தமிழன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங்ல சுரங்கம் தோண்டப்பட்டு இருக்க ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அதுக்கு கீழே ஒரு பெரிய ஃபெசிலிட்டி மாதிரி இருக்கு, ஏகப்பட்ட பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பூமிக்கு அடியில தோண்டிட்டு இருக்காங்கல்ல, மிஷினை வச்சு தோண்ட தோண்ட ஒரு கேமரா மூலமா உள்ள இருக்க விஷுவல்ஸ் எல்லாம் வெளியே தெரிஞ்சிட்டு இருக்கு. அத நிறைய பேர் வெளியே உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. அந்த விஷுவல்ல பூமிக்கு அடியில ஏதோ புகை மாதிரி கிளம்பி ஏகப்பட்ட உருவம் உள்ள இருந்து மேல வர மாதிரி காமிக்கிறாங்க. திடீர்னு உள்ள இருக்க கேமரா உடஞ்சு விஷுவல் கட் ஆயிருது. மேல இருக்கவனுக்கு அந்த வீடியோவை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தா அது பார்க்க ஏதோ மான்ஸ்டர் மாதிரி இருக்கு. அங்க உள்ள பறவைகள்ச்சக்கணக்கான பறவைகள் இந்த மொத்த உலகத்திலையும் பரவற மாதிரி காமிக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டு இருக்க இது ஒவ்வொருத்தங்களையும் வேட்டையாடிட்டு இருக்கு. நேரம் ஆக ஆக பிளைட்லயும் ஹெலிகாப்டர்லயும் ராணுவத்துல இருக்கவங்க வந்து பறந்துட்டு இருக்க மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவ்வளவு பெரிய அட்டாக்க யாராலையும் தடுத்து நிறுத்த முடியல. பறந்துட்டு வர மான்ஸ்டர்ஸ் மட்டும் இல்ல, நிலத்துல இருந்து தாக்கக்கூடிய ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸும் அந்த சுரங்கத்துக்குள்ள இருந்து வெளியே வந்திருக்கு. அதுகளும் அதுக பங்குக்கு வேட்டையாடிட்டு இருக்க பெரிய பெரிய பீரங்கிகளை கொண்டு வந்து ராணுவத்துல இருக்கவங்க அந்த மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மான்ஸ்டர்ஸ்க்கும் மக்களுக்கும் இடையில பயங்கரமா சண்டை நடக்குது. கடற்படையில நேவிய சேர்ந்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களும் அவங்க பங்குக்கு இந்த மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த டைம்ல சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கும், அதுக்கப்புறம் தான் இவ்வளவு பெரிய மான்ஸ்டர்ஸ் தாக்குதல் ஏற்பட்டிருக்கு. 24 மணி நேரத்துக்கு அப்புறம் கிரகணம் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மான்ஸ்டர்ஸ் அந்த சுரங்க வழியாவே மறுபடியும் உள்ள போயிருது. இந்த தாக்குதல்ல கோடிக்கணக்கான மக்கள் இறந்திருக்காங்க. இந்த மான்ஸ்டர்ஸ் பூமிக்கடியில இருந்து மேல வந்திருக்கும்ல, அந்த இடத்தை நம்ம கவர்மெண்ட் கேட்ஸ்னு சொல்றாங்க. அந்த கேட்ஸ்ல மிகப்பெரிய அளவுல ராணுவத்தை குவிச்சு இந்த மாதிரி ஒரு தாக்குதல் மறுபடியும் நடக்க கூடாதுன்னு சொல்லி அதுக்கு தேவையான முன்னேற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வென்டிலேஷன் டனலுக்குள்ள ஒருத்தன் லைட் அடிச்சுட்டே போயிட்டு இருக்கான்ல, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஹீரோ ஏதோ மான்ஸ்டருக்கு பயந்து உள்ள ஓடிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. செத்து போன பெருச்சாலிய பிடிக்கிறதுக்காக தான் இவன் உள்ள வந்திருக்கான். அதை அங்கிருந்து எடுத்துட்டு அங்கிருந்து வெளியே கிளம்புறான். இந்த பக்கம் வெளியே நியூஸ் சேனல்ஸ்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சூரிய கிரகணம் மறுபடியும் ஏற்பட போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ உள்ள இருந்து எடுத்துட்டு வந்த பெருச்சாலிய கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு கிளம்புறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ பிளம்பரா இருப்பாரு, எல்லா வகையான வேலையும் பாப்பாரு. அந்த பக்கம் நம்ம ஹீரோவோட வைஃப காமிக்கிறாங்க. இவங்க ஒரு காலேஜ்ல கெமிஸ்ட்ரி டீச்சரா இருப்பாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் டிவோர்ஸ் ஆயிருச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அழிவு நடந்துச்சுல, அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் பிரெக்னண்டா இருந்திருப்பாங்க. அந்த அழிவு நடந்துட்டு இருந்த டைம்ல ஹீரோ ஹீரோயின் கூடவே இருந்திருக்க மாட்டான், அதனாலதான் ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிருப்பாங்க. இந்த காலேஜ்ல மில்டன்ங்கிற பேர்ல ஒரு பயாலஜி வாத்தியார் இருப்பான். இவங்க கூட தான் நம்ம ஹீரோயின் இப்போ டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா சென்ட்ரான்னு ஒருத்தன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கான்ல, இவன் தான் நம்ம ஹீரோவோட பையன், பேரு டைலர். டைலருக்கு மேடிங்கிற பேர்ல ஒரு கேர்ள் ஃபிரண்ட் இருக்கா. மேடிக்கு அப்பா அம்மான்னு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அடுத்ததா ஒரு மிலிட்டரி காரன காமிக்கிறாங்க. அவன் உப்பெல்லாம் வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். அவன் வீட்டுக்கு ஒரு கால் வருது. ஆப்போசிட்ல இருக்கவன் கேட்ஸ்ல இருந்து பேசுறான். மறுபடியும் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே சம்பவம் இப்பவும் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் வந்துட்டு இருக்கு, உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்ல இந்த மிலிட்டரி காரன் நேரா கேட்ஸுக்கு போயிட்டு அங்க இருக்க விஷயங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பக்கம் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் டிவோர்ஸ் ஆனனால டெய்லர் அப்பா வீட்டுல ஒரு வாரம் அம்மா வீட்டுல ஒரு வாரம்னு மாத்தி மாத்தி இருந்துகிட்டு இருக்கான். இந்த வாரம் அவங்க அம்மா கூட தான் இருந்திருக்கான். ஹீரோ ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து ஹீரோயின்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு டெய்லரை பிக்கப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இந்த பக்கம் அந்த மிலிட்டரி கார இருக்க ஃபெசிலிட்டியில ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாயிட்டு இருக்கு. அந்த எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்றதுக்காக ஒவ்வொன்னா இவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த பக்கம் ஹீரோவும் டெய்லரும் சோஃபால உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது. அதை அட்டன் பண்ணி அவரு பேச ஆரம்பிக்க 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அழிவு இப்ப மறுபடியும் வரப்போகுதுன்னு கணிச்சிருக்காங்க. ஒரு பாலைவனத்துக்கு சென்டர்ல ஒரு
பங்கர் ஒண்ணு ரெடி பண்ணிருக்கேன். கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்க வந்து சேரும்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் டெய்லர் பாத்துட்டு இருக்க சேனல்ல கடல்ல இருக்க மீன்கள் எல்லாம் செத்து மிதந்துட்டு இருக்கு. இதுதான் அந்த அழிவு மறுபடியும் ஏற்பட போறதுக்கான மொத அறிகுறின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல டெய்லருக்கு மேடி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வர, டெய்லர் அவங்க அப்பாவை பாக்குறான். அவன் உள்ள பிஸியா போன் பேசிட்டு இருக்க சொல்லாம கொள்ளாம அங்கிருந்து ஓடிடுறான். போன் பேசி முடிச்சதும் நம்ம ஹீரோ அவரோட பையனை தேட ஆரம்பிக்க வீடு ஃபுல்லா தேடியும் டெய்லரை காணோம். ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த பக்கம் மில்டன் அவசர அவசரமா ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துட்டு உடனே கிளம்பி ஆகணும். நம்ம பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒரு இடத்த ரிசர்வ் பண்ணிருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் டெய்லரையும் கூட்டிட்டு போயிடலான்னு ஹீரோக்கு கால் பண்ணா. டெய்லர் வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்கறத ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறா. பயங்கர டென்ஷன்ல அத மில்டன் கிட்ட சொல்ல மில்டன் டெய்லரோட போன் நம்பரை ஆன்லைன்ல போட்டு அவனோட லைவ் லொகேஷனை கண்டுபிடிச்சிடறான். இந்த பக்கம் மேடியும் டெய்லரும் ஒரு பார்க்ல ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு, என்ன விட்டு போக மாட்டீங்களன்னு மேடி கேக்க, எங்க அப்பா பண்ண தப்ப நான் பண்ண மாட்டேன், என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன்னு டெய்லர் சொல்றான். இந்த டைம்ல தூரத்துல இருந்து ஒரு வகையான சத்தம் கேக்க ரெண்டு பேரும் அங்கிருந்து எந்திரிச்சு போய் பார்த்தா வானத்துல ஏகப்பட்ட பறவைகள் ஒரு டைரக்ஷன்ல இருந்து இன்னொரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. அந்த அழிவு ஏற்பட போறதுக்கான ரெண்டாவது அறிகுறி இதுதான். இந்த பக்கம் அந்த மிலிட்டரி காரன் வேலை பார்த்துட்டு இருந்த கேட்ஸ்ல அங்க இருக்க டனலுக்குள்ள இருந்து ஒரே ஒரு மான்ஸ்டர் மட்டும் ஃபர்ஸ்ட் வெளியே வருது. அது அங்க வேலை செஞ்சிட்டு இருக்க ஒருத்தனை அடிச்சு கீழே தள்ளி அவன் மேல போய் அவனை கடிக்க ஆரம்பிக்க சுத்தி இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருக்க கன்ஸ் வச்சு அந்த மான்ஸ்டரை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு புல்லட்ட சுட்டாலும் அந்த மான்ஸ்டர் சாக மாட்டேது. அந்த பக்கம் நம்ம ஹீரோ டெய்லர் இருக்க இடத்துக்கு வந்துட்டான். ஏண்டா சொல்லாம போனன்னு ஹீரோ கேக்க இவனுக்கு நீ யாருமே இல்லப்பா, நான் மட்டும் தான் இருக்கேன், இவளை நம்ம கூடவே கூட்டிட்டு போயிடலான்னு டெய்லர் சொல்ல கரெக்டா இந்த டைம்ல மில்டனும் ஹீரோயினும் அந்த லொகேஷனுக்கு கார்ல வந்திருப்பாங்க. மொத்த பேரும் மில்டனோட கார்ல ஏறிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. போற வழியில ஒரு இடத்துல டிராபிக் ஜாம் ஆயிருக்கு. அந்த இடத்துல சில போராட்டக்காரர்கள் இது சாத்தானோட நாள்னும் இதுதான் உலகத்தோட முடிவுனும் அட்டையில எல்லாம் எழுதி கொடி புடிச்சு நின்னுட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் பாத்துட்டு கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. மில்டன் சேஃபா இருக்கிறதுக்காக ஒரு இடத்த புக் பண்ணிருக்கதா சொல்லியிருந்திருப்பான்ல. அந்த இடத்துக்கு இவங்க லேட்டா போனதுனால குழந்தைகளையும் பொண்ணுகளையும் மட்டும்தான் உள்ள அனுப்புவோம் சொல்றாங்க. டெய்லர் நான் அப்பாவை விட்டு வரமாட்டேன், நான் உங்க கூடவே இருந்துக்கிறேன்பான்னு ஹீரோட்ட சொல்றான். ஹீரோ அவனை ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி உள்ள போறதுக்கு சம்மதிக்க வைக்கிறான். ஹீரோயின் டெய்லர் மேடி மூணு பேர் மட்டும்தான் அங்கிருந்து உள்ள போறாங்க. உள்ள ஒரு பெரிய கியூ நிக்க வச்சு அந்த ஷெல்டருக்குள்ள போறதுக்காக டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன நினைச்சானோ தெரியல டெய்லர் மறுபடியும் அவங்க அப்பாவோட பேரை சொல்லிட்டு உள்ள இருந்து வெளியே வந்துடுறான். டெய்லர் பின்னாடியே மேடியும் வெளியே வர மேடி பின்னாடியே ஹீரோயினும் வெளியே வந்துடுறான். ஏன்டா இப்படி பண்ற, நான் சொல்றத கேளுன்னு ஹீரோ டெய்லரை மறுபடியும் சமாதானப்படுத்தி உள்ள அனுப்ப ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள அந்த ஷெல்டருக்கான டிக்கெட் எல்லாம் முடிஞ்சது, இதுக்கப்புறம் யாரையுமே அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப மொத்த பேரும் மறுபடியும் கார்ல ஏறிக்கிறாங்க. கிரகணம் ஸ்டார்ட் ஆறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. நான் சொல்ற லொகேஷனுக்கு போ, எங்க அப்பா சேஃபான ஒரு பங்கரை ரெடி பண்ணிருக்காருன்னு ஹீரோ சொல்ல, இல்ல அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல, எங்க ஸ்கூல்ல ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கு, அதுதான் பக்கம், நான் அங்கதான் போறேன்னு மில்டன் சொல்றான். இந்த மாதிரி மில்டனும் நம்ம ஹீரோவும் சண்டை போட்டுட்டே போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அங்கிருந்து போக முடியல, ஃபுல் அண்ட் ஃபுல் டிராபிக்கா இருக்கு. மொத்த பேரும் காரை விட்டு வெளியேறங்க. ஹீரோ மத்தவங்க கிட்ட சேஃபான பிளேஸ் ஏதாவது இருக்கான்னு சுத்தி பாருங்க, நம்ம இங்கேயே தங்கிடலாம்னு சொல்லி ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் தேட சொல்றான். இந்த டைம்ல நம்ம ஹீரோ சன்ன பாக்க சூரிய கிரகணம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா சூரியனை மறைச்சிட்டு இருக்கு. அந்த பக்கம் கேட் இருக்கிற ஃபெசிலிட்டிய காமிக்கறாங்க. ஏகப்பட்ட மான்ஸ்டர் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து மேல வந்துட்டு இருக்கு. ஓடுறது பறக்கிறது தாவறது குதிக்கிறதுன்னு வகை வகையா உள்ள இருந்து வெளியே வந்து மொத்த உலகத்திலயும் பரவ ஆரம்பிக்குது. இந்த பக்கம் சூரிய கிரகணம் முழுமை அடைஞ்சிருச்சு. ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்கேயுமே ஒதுங்கறக்கான இடம் கிடைக்கல. ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் இவங்க இருக்கிற இடத்த நோக்கி பறந்து வர மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோ மொத்த பேர்த்தியும் கார்ல ஏற சொல்லிட்டு இவனை நம்பனா வேலைக்காகாது, நான் சொல்ற லொகேஷனுக்கு தான் போக போறோம், நான் ஓட்டுறேன்னு சொல்லி டிரைவர் சீட்ல ஏற வர, இது என்னோட கார், நான் தான் ஓட்டுவேன்னு மில்டன் சண்டைக்கு வரான். மில்டனும் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு மான்ஸ்டர் அந்த இடத்துல பறந்து வந்து மில்டனை அங்கிருந்து தூக்கிட்டு போயிருது. ஹீரோ என்னத பார்த்ததும் கார்ல இருந்து வெளியே வந்து மில்டனை பார்த்து கத்திட்டு இருக்கா. ஹீரோ ஹீரோயின சமாதானப்படுத்தி அங்கிருந்து காருக்குள்ள தள்ளிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோ ஆக்சிலேட்டரை அழுத்தி பிடிக்க ஒரு பாலத்தெல்லாம் கிராஸ் பண்ணி வண்டி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது ஃபியூல் கம்மியா இருக்குன்னு அலர்ட் காமிக்குது. கார் இன்னும் அதிகபட்சமா ஒரு 10 கிலோமீட்டர் தான் போகும், நம்ம காரை மாத்தி ஆகணுங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அந்த பக்கம் ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் சிட்டிக்குள்ள போந்து அட்டகாசம் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு வாய்ஸ் ஓவர்ல இந்த மான்ஸ்டர் ஏன் இப்படி மக்களை கொல்லுது, அந்த குறிப்பிட்ட கிரகணத்தப்ப மட்டும் எப்படி வருதுன்னு யாருக்கும் தெரியல. சில பேர் மக்கள் பண்ற பாவத்தினால கடவுள்கள் மக்கள் மேல ரொம்ப ரொம்ப கோபமா இருக்காங்க. சோ அதனாலதான் இந்த டீமன்ஸ் அனுப்பி மனுஷங்களை கொல்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே பூமிக்கடியில பல 1000 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கு, அதே இந்த சூரிய கிரகணத்தினால
ஏற்படுற மாற்றங்கள் தான் உள்ள இருந்து வெளியே வர வைக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இதுல எது உண்மை எது போயின்னு யாருக்கும் தெரியாதுன்னு அந்த வாய்ஸ் ஓவர் முடிய, இந்த பக்கம் ஆப்போசிட்ல கொஞ்சம் கார் நின்னுட்டு இருக்கத பார்த்ததும் ஹீரோ அவன் கார நிப்பாட்டுறான், எல்லாரும் கார்லயே இருங்க வெளியே வராதிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் கீழே இறங்கி அங்க இருக்க ஒவ்வொரு காரையா செக் பண்றான். கடைசியா ஒரு கார்ல ஏறி உட்கார்ந்துட்டு அதுல சாவி இருக்கான்னு செக் பண்ண, பின்னாடி உட்கார்ந்து ஒருத்தன் நம்ம ஹீரோ மேல கை வச்சுட்டு சத்தம் போடாத அமைதியா இருன்னு சொல்றான். இப்போ அவன் கை காமிக்கிற டைரக்ஷன்ல ஹீரோ பார்த்தா அந்த இடத்துல மாடு மாதிரி இருக்க ஒரு மான்ஸ்டர் நின்னுட்டு இருக்கு. அது உள்ள இருந்து வெளியே வர மொத்த பேரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நேரா அது ஹீரோ இருக்கிற காரை கிராஸ் பண்ணி போயிட்டு அங்க கீழ இருக்க ஒரு டெட் பாடிய சாப்பிட ஆரம்பிக்க, ஹீரோ மெதுவா அவன் உட்கார்ந்திருக்க வண்டியில ரிவர்ஸ் கீரை போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் உட்கார்ந்திருக்க கார் பக்கம் போயிட்டு இருக்கான். நான் சிக்னல் கொடுக்கும் போது வெளியே வாங்கன்னு ஹீரோ சிக்னல் காமிக்க, ஹீரோ உட்கார்ந்திருக்க கார்ல ஒருத்த உட்கார்ந்துருப்பான்ல அவன் அவங்கிட்ட இருக்க ஒரு டப்பாவை எடுத்துட்டு முன்னாடி இருக்க அந்த மான்ஸ்டரை நோக்கி போக ஆரம்பிக்க, இந்த கேப்ல ஹீரோயின் உட்கார்ந்திருக்க கார்ல இருக்க எல்லாருமே ஹீரோ உட்கார்ந்திருக்க கார்ல வந்து ஏறிக்கிறாங்க. கார்ல இருந்து ஒருத்தன் இறங்கி போயிருப்பான்ல, அவன் கையில இருக்க டப்பால நிறைய உப்பு வச்சிருந்திருப்பான் போல, அதை வச்சு அவன் அந்த மான்ஸ்டர் மேல அடிக்க அந்த மான்ஸ்டர் கொஞ்சமா திணற ஆரம்பிக்குது. இருந்தாலும் அதெல்லாத்தையும் ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு ஆப்போசிட்ல இருக்கவனை முட்டி கொன்றுது. இந்த கேப்ல ஹீரோ அவன் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். நேரா இவன் அவங்க அப்பா சொன்ன லொகேஷனுக்கு போனான். அவங்க அப்பா சொன்ன மாதிரியே அந்த இடத்துல ஒரு பங்கர் இருக்கு, ஆனா அந்த பங்கர் லாக் ஆயிருக்கு. இப்ப மொத்த பேரும் அந்த காரை விட்டு இறங்கி அந்த பங்கரை போய் தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உள்ள இருக்கவன் இந்த பங்கரை திறக்கிற மாதிரி தெரியல. அந்த பக்கம் உள்ள காமிச்சா ஹீரோட அப்பா இருக்காருல, அவரை யாரோ ஒருத்தன் கன் பாயிண்ட்ல மிரட்டிட்டு இருக்கான். இந்த பக்கம் லட்சக்கணக்கான மான்ஸ்டர்ஸ் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்துருது. ஒரு பெரிய மேட்டு மேல இருந்து மொத்த மான்ஸ்டர்ஸும் நம்ம ஹீரோ இருக்கிற டைரக்ஷனை நோக்கி ஓட ஆரம்பிக்க, ஹீரோவும் ஹீரோ கூட இருக்கவங்களும் பயங்கரமா பதறிடுறாங்க. கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அந்த பங்கரோட கதவை உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஹீரோ கையில ஒரு கம்பி எடுத்துட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போடுறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கான். கரெக்டா அந்த மான்ஸ்டர்ஸ் பக்கத்துல வர டைம்ல அந்த பங்கரோட கதவு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிருது. ஹீரோ உட்பட வெளியே நின்னுட்டு இருந்த மொத்த பேரும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு உள்ள போய் லாக் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹீரோட அப்பாவும் அம்மாவும் உள்ள வந்திருக்க மொத்த பேர்த்தையும் வெல்கம் பண்ண, படத்தோட ஆரம்பத்துல ஒரு மிலிட்ரி காரனை காமிச்சாங்கல்ல அவனும் அங்கதான் உட்கார்ந்திருக்கான். ஆக்சுவலா இவன் தான் படத்தோட வில்லன், இவன் தான் கன் பாயிண்ட்ல ஹீரோட அப்பாவை புடிச்சு வச்சிருந்திருப்பான். இப்போ வெளியே இருக்க கேமரா மூலமா உள்ள இருந்துகிட்டே வெளியே என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டர்ஸ் அந்த கதவை போட்டு விடாம அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ மேடி படத்தோட வில்லன் கிட்ட, நீங்க யாரு இங்க எப்படி வந்தீங்கன்னு கேக்க, இந்த மான்ஸ்டர்ஸோட என்ட்ரன்ஸா இருக்க கேட்ல தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த மான்ஸ்டர்களுக்கு இருக்க ஒரே வீக்னஸ் உப்பு தான், உப்பை வச்சு மட்டும் தான் இதுகளை கொல்ல முடியும். இந்த மான்ஸ்டர்ஸ் வெளியே வந்த டனல்ல கடந்த 15 வருஷத்துல கோடிக்கணக்கான டன் சால்ட்ட உள்ள கொட்டிருக்கோம். ஆனாலும் அந்த டனல் நிறையவே இல்ல. எத்தனை கோடி கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து இந்த மான்ஸ்டர்ஸ் நம்ம உலகத்துக்கு வந்திருக்குன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலன்னு அவன் வேலை பார்க்கற இடத்த பத்தியும் அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்கான். இந்த டைம்ல ஹீரோ ஹீரோயின்லாம் இந்த டனலை உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருப்பாங்கல்ல, அந்த டைம்ல இந்த டனலுக்கு வெளியிருக்க ஜன்னல்ல சின்ன ஓட்ட விழுந்திருக்கும். அது வழியா பாம்பு மாதிரி ஒரு மான்ஸ்டர் உள்ள வர மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் மொத்த பேரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்க ஹீரோட அப்பா ஹீரோ கிட்ட இவன் நல்லவன் இல்லங்கிற மாதிரி கண்ணை காமிச்சிட்டு டேபிள்ல இருக்க கத்திய எடுத்துக்கோன்னு சிக்னல் கொடுக்க, ஹீரோவும் டேபிள்ல இருக்க கத்தி எடுத்து மறைச்சு வைக்க இத படத்தோட வில்லன் பாத்துறான். அடுத்த செகண்டே வில்லன் அவன் கன் எடுத்து காமிச்சு அங்க இருக்க மொத்த பேர்த்தையும் மிரட்டிட்டு, எனக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும் இங்க தங்கறதுக்கு அலோ பண்ணுங்க, உங்க அப்பா என்ன இங்க தங்க விட மாட்டான்னு சொன்னனாலதான் அவரை கன் பாயிண்ட்ல மிரட்டிட்டு இருந்தேன், உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டான்னு வில்லன் சொல்லிட்டு இருக்க, கரெக்டா இந்த டைம்ல வெளியிருந்து பாம்பு மாதிரி ஒண்ணு உள்ள வந்திருக்கும்ல அது ஹீரோட அம்மாவோட கழுத்தை சுத்தி புடிச்சுக்குது. இந்த டைம்ல ஹீரோ வில்லன் கூட சண்டை போட்டு வில்லன் கையில இருக்க கன்னை ஹீரோ புடுங்கிக்கிறாரு. அந்த பக்கம் ஹீரோட அப்பா ஹீரோட அம்மா கழுத்துல இருந்து அந்த பாம்பு மான்ஸ்டரை பிச்சு எடுத்து கீழே போட அது அங்கிருந்து செம ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கு. ஹீரோ அவன் கையில இருக்க கன்னை வச்சு அந்த மான்ஸ்டரை சுட்டுட்டு இருக்கான். அது மின்னல் வேகத்துல அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு இருக்க கடைசியா மேடி ஒரு பெரிய கத்தி எடுத்து அந்த மான்ஸ்டரோட தலையை வெட்டிடுறான். ஒரு வழியா உள்ள வந்த மான்ஸ்டரை மொத்த பேரும் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க. ஹீரோட அம்மாவோட கழுத்துல நிறைய பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோ வில்லனை கன் பாயிண்ட்ல உட்கார வச்சு அவன் கைய ஒரு கயிறை வச்சு கட்டிடுறாரு. இப்ப ஹீரோட அப்பா ஹீரோட அம்மாவை உட்கார வச்சு அவங்க காயங்களுக்கு மருந்து போட்டு விட, வெளியிருந்து கதவை தட்டுற சத்தம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. என்னன்னு அங்க இருக்க சிசிடிவில போய் பார்த்தா ஒரு சீன்ல பெரிய மாடு மாதிரி இருக்க மான்ஸ்டரை காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் அந்த இடத்துல வந்து பயங்கர ஸ்பீடா பின்னாடி போயிட்டு போயிட்டு வந்து அந்த கதவை முட்டிட்டு இருக்கு. கண்டிப்பா கிரகணம் முடிற வரை இந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியாது, கண்டிப்பா ஒரு 2 மணி நேரத்துல மொத்த மான்ஸ்டரும் உள்ள வந்துரும்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இப்போ வில்லன் ஹீரோ கிட்ட இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல என்னோட வண்டி நின்னுட்டு இருக்கு, ஃபியூல் ஃபுல்லா நிரப்பியிருக்கேன், இங்கிருந்து ஒரு 9 கிலோமீட்டர்ல தான் என்னோட பேஸ் இருக்கு, அங்க போனா நம்ம சேஃபா இருக்கலாம்னு சொல்ல ஹீரோட அப்பா அந்த பங்கர்ல ஏகப்பட்ட ஆயுதங்கள் வச்சிருந்திருப்பாரு. வில்லனை தவிர மத்த எல்லாரும் ஆளுக்கு 2 எடுத்து பாக்கெட்ல சொருகிக்கிறாங்க. உப்புனா இந்த மான்ஸ்டருக்கு அலர்ஜி தானே, சோ கிச்சன்ல இருக்க மொத்த உப்பையும் ஹீரோ கையில் எடுத்துக்கிறான். இந்த பங்கருக்கு பின்பக்கமா ஒரு வழி இருக்கும், அது வழியா போலான்னு ஒவ்வொருத்தர்
ஒவ்வொருத்தங்களா வெளியே கிளம்ப ஹீரோக்கு உப்பு உண்மையாவே ஒர்க் ஆகுமா? வில்லன் சொல்றது உண்மையான்னு செக் பண்றதுக்காக பங்கருக்குள்ள இருக்க டோரை ஓபன் பண்ண வெளியே இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள வர ஆரம்பிக்குது. பார்க்கவே ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு மான்ஸ்டர் ஒண்ணு நேரா நம்ம ஹீரோவை நோக்கி வர, ஹீரோ ஆல்ரெடி ஃபயர் எக்ஸ்டிங்குஷர்ல உப்பை போட்டு செட் பண்ணி வச்சிருந்திருப்பான். அதை வச்சு ஹீரோ அடிக்க ஆரம்பிக்க வில்லன் சொன்ன மாதிரியே அந்த மான்ஸ்டர் செத்துருது. அடுத்த செகண்டே மத்தவங்க கூட ஓடி வந்து பின்பக்கமா இருக்க டோரை லாக் பண்ணிக்கிறான். இப்போ மொத்த பேரும் பின்வாசல் வழியா அந்த பங்கர்ல இருந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோவோட அம்மாவோட கண்டிஷன் ரொம்ப ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. போற வழியில ஒரு இடத்துல ஒரு பறக்கிற மான்ஸ்டர் ஒண்ணு அசையாம நின்னுட்டு இருக்க டெய்லர் அந்த மான்ஸ்டரை பாத்துறான். அவன் பேக கீழே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போக மொத்த பேரும் அந்த மான்ஸ்டரை பாத்துறாங்க. அந்த மான்ஸ்டர் இறந்துருச்சுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இப்போ மேடி அந்த மான்ஸ்டருக்கு பக்கத்துல போயிட்டு அந்த மான்ஸ்டரை தொட்டு பார்க்க ட்ரை பண்ண பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ அதை தொடாதன்னு கத்துறான். மேடியும் சாரி கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்ப ஒரு அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ண
பண்றாங்க, ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இப்ப ஹீரோவோட அப்பா இறந்துட்டாரு, அந்த மொத்த மான்ஸ்டர்ஸும் மத்தவங்கள நோக்கி வர ஃபயர் அலாம் ஆன் பண்ணுங்கன்னு ஹீரோ எங்க இருந்தோ கத்த ஆரம்பிக்கிறான். டெய்லரும் அடுத்த செகண்டே ஃபயர் அலாம் ஆன் பண்ண ஒரு பில்டிங்ல தீ பிடிச்சதுன்னா மேல இருந்து தண்ணி கீழே விழுங்கல, அந்த பைப் வழியா மொத்த பில்டிங் குள்ளயும் உப்பு தண்ணி வர ஆரம்பிக்குது. அந்த தண்ணி பட பட அந்த பில்டிங்ல இருந்த மொத்த மான்ஸ்டர்ஸும் சில்லு சில்லா செதறிடுது. கரெக்டா இந்த டைம்ல கிரகணம் ஆரம்பிச்சு ஒரு நாள் ஆயிருச்சு. சூரிய கிரகணம் கொஞ்சம் கொஞ்சமா முடிய ஆரம்பிக்க ஒரு டனல் வழியா மொத்த மான்ஸ்டர்ஸும் வெளியே வந்திருக்கும்ல, அதே டனல் வழியா ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் உள்ள ஓடுற மாதிரி காமிக்கிறாங்க. நிறைய மான்ஸ்டர்ஸ் பறந்து போயிருக்கும்ல, அந்த மொத்த மான்ஸ்டர்ஸும் மறுபடியும் பறந்து வந்து இந்த ஃபெசிலிட்டியில பெரிய பெரிய குழாய் இருக்கும், அது வழியா உள்ள வந்து வந்த வழியாவே பூமி கடியில போயிருது. அந்த மொத்த இடமும் அதிர ஆரம்பிக்க ஹீரோயின் மேடி டெய்லர் மூணு பேரும் பாதுகாப்பான இடத்துக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போற வழியில படத்தோட வில்லன் நின்னுட்டு இருக்கான். வில்லன் இவங்களை பார்த்த அடுத்த செகண்டே அவங்கிட்ட இருக்க கண்ணை வச்சு டெய்லரோட ஷோல்டர்ல சுட்டுறான். டெய்லரும் குண்டடிப்பட்டு கீழே விழுந்துறான். என்ன மன்னிச்சிருங்க, இது இதுக்கப்புறம் நம்மளோட உலகம் கிடையாது, இது சாத்தானோட உலகம் சொல்லிட்டு படத்தோட வில்லன் மறுபடியும் ஷூட் பண்ண வர ஹீரோ அந்த இடத்துல வந்து வில்லனோட மண்டையிலேயே அடிச்சறாரு. வில்ல அந்த இடத்துல கீழே விழுந்ததும் வில்லன் கிட்ட இருக்க கன்ன கையில எடுத்துட்டு டெய்லரையும் ஹீரோயினையும் சமாதானப்படுத்த ட்ரை பண்ண கீழே விழுந்த வில்லன் கொஞ்சம் கொஞ்சமா மேல எந்திரிக்கிறான். இந்த டைம்ல வில்லனுக்கு பின்னாடி கரப்பாம்பூச்சியும் பூரானும் கலந்த மாதிரியான ஒரு மான்ஸ்டர் மேல வர அங்க இருக்க மொத்த பேரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அந்த மான்ஸ்டர் வில்லனோட தலைய புடிச்சு கவ்வி மேல தூக்கி கொஞ்சம் கொஞ்சமா வில்லனை முழுசா முழுங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்ததும் ஹீரோவும் ஹீரோவோட ஃபேமிலியும் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க நாலு பேரும் ஒரு ரூம்ல போய் லாக் பண்ணிக்கிறாங்க. நாலு பேரும் சேர்ந்து இந்த மான்ஸ்டர கொல்றதுக்காக உப்பு தண்ணி அது இதுன்னு ஏகப்பட்டத கலந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி உருவாக்குறாங்க. அந்த மான்ஸ்டர் இவங்க இருக்கிற ரூமோட கதவை உடைச்சிட்டு உள்ள வர ஹீரோ ஒரு கோடாரியை தூக்கி அந்த மான்ஸ்டர் மேல அடிச்சிட்டு இவங்க கலந்து வச்சிருக்க சொல்யூஷனையும் அந்த மான்ஸ்டர் பக்கம் தள்ளி விட அது அந்த டப்பாவோட சேர்த்து வெடிச்சு சிதறுது. அதுல இருந்த உப்பு கலந்த சொல்யூஷன் அந்த மான்ஸ்டர் மேல பட்டதும் அந்த மான்ஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமா ஆசிட் மாதிரி உருகிருது. இப்ப ஹீரோ அவனோட மொத்த ஃபேமிலியவும் கட்டி பிடிச்சிக்கிறான். அந்த பில்டிங்ல இருந்து நாலு பேரும் வெளியே வர ஏகப்பட்ட பில்டிங்ஸ் தரமட்டமாயிருக்கு, அங்கங்க சிட்டிக்குள்ள தீ புடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு, பாதுகாப்பான இடத்துல நிறைய பேர் தங்கியிருந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து வெளியே வர இந்த இடத்துல கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பாத்திருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு உங்க லைக் பிளேஸ் பண்ணிருங்க. நம்ம ஹாலிவுட் தமிழா சேனல்லையும் ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருப்பேன், அந்த வீடியோ இப்போ உங்களுக்கு ஸ்கிரீனோட வலது பக்கமா தெரியும், அதை நீங்க பாக்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல பாக்கலாம். Until that, signing off from உங்கள் ஹாலிவுட் தமிழா.